சங்கீதங்களின் புத்தகம் 34 அதிகாரம் 19 வசனம். போராட்டத்திலிருந்து தேவன் நம்மை விடுவிக்க போகிறார். தேவனுடைய வார்த்தையை யார் ஒருவர் விசுவாசிக்கிறீங்களோ அவர்களுக்கு இந்த வாரம் இந்த வார்த்தையின்படி உங்களை அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். வாழ்க்கையில் இந்த வாரம் மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதுமே அவர் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஒவ்வொரு இக்கட்டிலிருந்து விடுவிப்பார், நெருக்கத்திலிருந்து விடுவிப்பார், ஆபத்திலிருந்து விடுவிப்பார், போராட்டத்திலிருந்து விடுவிப்பார், பிரச்சனைகளில் இருந்து விடுவிப்பார். பல நேரங்களில் நமக்கு விடுதலை எப்படி கிடைக்கும்னு தெரியாது, ஆனா கர்த்தர் அதுக்கேற்ற தூதர்களை அனுப்பி நம்முடைய போராட்டத்திலிருந்து விடுதலை தருவார். அல்லேலூயா. சில நேரம் விதமா இருக்கும், ஒன்னு ரெண்டு இருக்காதுங்க. நீதிமானுக்கு எவ்வளவு பிரச்சனை வரும்? ஆயிரம் கணக்கான பிரச்சனை வரும். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், மண்டையில ஏத்திக்கணும். எத்தனை பிரச்சனை வரும்? ஆயிரம் பிரச்சனை வரும். பக்கத்துல பாத்துங்க, ஆயிரம் பிரச்சனை வரும், ஆனா என்ன பண்ணுவார்? ஆண்டவர் விடுவிப்பார். அல்லேலூயா. ஒரு தலைவலி வரும், ஐயா பயங்கரமான தலைவலி இருக்கு, என்ன எப்படி சரியாகும் நினைப்போம், ஜெபம் பண்ணோம்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? விடுதலை கொடுப்பார். அது போன பிறகு வயிறு வலி வரும், அதுக்கும் ஆண்டவர் ஜெபம் பண்ணோம்னு என்ன பண்ணுவார்? விடுதலை தருவார். என்னடா வலி பாண்டு வருது, வேதனை வந்துட்டே இருக்கு, இதுக்கு ஒரு முடிவே இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா முடிவு இருக்கு. ஆனா நாம் ஒழுங்கா இருந்தோம்னா எல்லா வச்சிலிருந்து விடுதலை ஆண்டவர் கொடுப்பார். சில நேரத்துல நாம் செய்யக்கூடிய தப்பிடங்கள், நாம் செய்யக்கூடிய பிரச்சனைகள், நாமே சில பிரச்சனைகளை போய் சிக்கி கொள்வதனாலதான் விடுதலை கிடைக்காதபடிக்கு நம்ம என்ன பண்றோம்? கலங்கி கொண்டு இருக்கிறோம், அழுது கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிற நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகளை நின்று அவனை என்ன பண்ணுவாரா? விடுவிப்பார். உங்களை அவர் விடுவிப்பார். முதல் காரியம், ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். எதுல இருந்து விடுவிப்பார்? அநேகமாயிரமான பிரச்சனைகள் இருந்து, அநேகமாயிரமான போராட்டங்களில் இருந்து தேவன் உங்களை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 37 40 வசனத்தை வாசிக்கிறது. சங்கீத புஸ்தகம் 37:40 வசனத்தை பார்க்கும்போது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு உதவி செய்து என்ன பண்ணுவார்? அவர்களை விடுவிப்பார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீதிமான்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. உதவி எப்படிப்பட்ட உதவினா, இந்த தீங்கு பிரச்சனை போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக, விடுவிப்பதற்காக அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை தேடுகிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது, ஆராதிக்கிற பொழுது நமக்கு ஒரே நம்பிக்கை, நமக்கு எப்பவுமே இருக்கணும் என்னன்னா, நான் ஆண்டவரை தேடுறேன்பா. எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவர் எனக்கு உதவி செய்வார், எத்தனை போராட்டம் வந்தாலும் அவர் என்னை விடுவிப்பார். அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை அவர் விடுவிப்பார். இன்னைக்கு யார் வேணா நம்ம சிக்கல்ல மாட்டி விடட்டும், யார் வேணா நம்ம வேதனை பெருவ செய்யட்டும், யார் வேணா நம்ம உபத்திரமா நிக்கட்டும். வசனம் சொல்லுகிறா, வலது புறத்தில் 1000 பேரும் உங்க இடது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அணுகுமா? சொல்லுங்க. தைரியம் சொல்லுங்க. அணுகாது. ஏன் அணுகாதுன்னா, ஆண்டவர் கூட இருக்கிற அவரு நம்ம பக்கத்துல வர்றதுக்கு தான் விடுவாரே தவிர நம்மளை தொட விட மாட்டார். பிரச்சனையை தொட விட மாட்டார். போராட்டங்களை சந்திக்க நம்மளை விட மாட்டார். ஏன்னா அப்பாவுக்கு தெரியும், உன்னால தாங்க முடியாது, உன்னால அந்த பிரச்சனையை கடக்க முடியாதுன்னு தெரியும். அது வரணும். விசுவாசம் நெருக்கத்தை கொண்டு வரலாம், உபத்திரத்தை கொண்டு வரலாம். கர்த்தர் விசுவாசத்துல 2000 இந்த சுனாமி வந்து நினைக்கிறேன். அந்த சுனாமி வந்த போது நான் ஒரு ஆலயத்துக்காக நான் புறப்பட்டு போய் கொண்டு இருந்தேன். ஒரு சபையில இருந்தாலும் சபையில இருந்து வேற ஒரு சபைக்கு எர்ணாவூருக்கு போய் கொண்டு இருந்த போது என்னுடைய வளர்ப்பு ஆவிக்குரிய தாயானவள் சொன்னாங்க, அந்த தாய் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, அந்த சபைக்கு போய் அங்க என்ன நடக்க தெரியல, பத்திரமா ஊரெல்லாம் சொல்றாங்க, அந்த ஊர்ல இருந்து எங்க பக்கமா எல்லாரும் ஓடி வராங்க, அலை வருது, சுனாமி அலை வருது, எல்லாரும் அழிக்குது, எல்லாரும் மேடான பகுதிக்கு போங்க அப்படின்றாங்க. எனக்கு ஒரு பக்கம் பயம், 16 வயசு. ஆனா அவன் சொல்லிட்டாங்க, இப்போ ஆண்டவர் என்ன பாதுகாப்பாரு, அங்க போய் சபையை போய் பாரு, ஆண்டவரை நம்பி விசுவாசத்தோடு சைக்கிள் எடுத்துட்டு ஊட்டிட்டு போறேன், கடல் ஊரத்துக்கு போறேன், காசு மேடெல்லாம் கிராஸ் பண்ணி போனா அலை ஏறி ஏறி வருது, அலை ஜனங்கெல்லாம் ஓடுறாங்க வர்றாங்க, தண்ணி எல்லாம் மீண்டு விடல, சுத்தி சுத்தி போயிட்டு அந்த சபையில போய் பார்த்தா சபை ஃபுல்லா தண்ணி. ஆனா ஒன்னே ஒண்ணு இன்னைக்கு யோசிக்கிறேன், அன்னைக்கு அந்த பிரச்சனை எவ்வளவு பெரிய தெரியாது, அந்த பிரச்சனை எவ்வளவு போராட்டம் தரும்,
இந்த சுனாமி எவ்வளவு மோசம்ன்றது எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு அலைன்னு நினைத்தேன். ஆனா அதுல அழிந்த பிள்ளைகளை பார்த்த பிறகுதான் எனக்கு தெரியும் எவ்வளவு உயிர் சேதம் நடந்தது. ஆனாலும் அந்த உயிர் சேதங்கள் மத்தியில அதே காசிமேடு பகுதியில அதே தம்பியார் பட்டுல கடலோரத்துல எத்தனையோ பேர் மறுத்து போன மலையில மாட்டி சிக்கி கொண்டு ஆண்டவர் அந்த வழியில எனக்கு ஒரு பெரிய அலை வந்து என்னை அடிச்சு தூக்கிட்டு போயிருந்தா நானும் இன்னைக்கு மறுத்து போயிருப்பேன். ஆனால் ஆண்டவர் அந்த அலைகளில இந்த எந்த சேதமும் ராடுபடிக்கு என்னை பாதுகாத்துக் கொண்டார். அடையிலுங்க சொல்லுங்க பாடலாம். அதுதான் விடுவிப்பா, அதுதான் பாதுகாப்பு, அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். ஒரு ஆளுநர் சொல்லாமா, இன்னைக்கு நமக்கு தெரியாம நிறைய பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம். சில நேரத்துல பிரச்சனைன்றதே தெரியாம நம்ம கடந்து வருகிறோம். அந்த சொல்றார், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு உதவி செய்து உன்னை விடுவிப்பேன். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடினாலே அவர்கள் துன்மார்க்கனுடைய கைக்கு தப்பித்து ரச்சிப்பார். துன்மார்க்கனுடைய கைக்கு, இந்த துன்மார்க்க என்ன பண்ணுவான், ஒருத்தனை கொலை பண்ணுவான், ஒருத்தனுக்கு விரோதமா பேசுவான், ஒருத்தனுக்கு விரோதமா போய் சாட்சி சொல்லுவான், ஒருத்தரை சபைக்கு போக விடாமல் கெடுப்பான், ஒருத்தரை ரச்சிப்பின் வழியில நடத்த மாட்டான், அந்நிய காரியங்களை செய்வான், அநியாயமா அநியாயமான காரியங்களை பேசுவான், அநியாயமாய் நடந்து கொள்வான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய கைக்கு ஒரு தப்பு வித்து கத்த ரச்சிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா, அல்லேலூயா சொல்லலாமா. உங்களை பாதுகாக்கிற கத்த இந்த நாளில சொல்லுகிறா, உன்னை விடுவிக்கிற கத்த உனக்கு உதவி செய்ய தேவன் ஆண்டவர் தூதர்களையோ அவரே இறங்கி வந்து உன்னை உதவி செய்து உன்னை விடுவிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. எந்த துன்மார்க்கனும் உன்னை வழியில வரவே முடியாது, எந்த துன்மார்க்கனும் உனக்கு விரோதமா எழும்ப முடியாது, எந்த துன்மார்க்கனும் உன் பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்ப முடியாது, எந்த துன்மார்க்கனும் உன்னுடைய குடும்பத்துக்கு விரோதமா எழும்ப முடியாது, எந்த துன்மார்க்கனும் உன்னுடைய சபைக்கு விரோதமா எழும்ப முடியாது, எந்த துன்மார்க்கனும் உன்னுடைய ஊழியத்துக்கு விரோதமா எழும்ப முடியாது. கர்த்தர் உனக்கு பாதுகாவலா இருக்கிறார். கையை பட்டு கத்திர சூத்திரப்படலாமா. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் உதவி வரும், எப்படிலாம் நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் தருவார், எப்ப நமக்கு விடுவிப்பார் என்று சொன்னா, நமக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொன்னா கூட வேதத்துல அந்த வசனங்களை பார்க்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. முதல் காரிய வாசனம் சங்கீதம் 41:1 வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 41:1, சிறுமைப்பட்டவன் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கத்தர் அவனை என்ன பண்ணுவாரா, விடுவிப்பார். எல்லாம் சொல்லுவாங்க, தீங்கு நாளில் அவனை விடுவிப்பார். சிறுமைப்பட்டவன் மேல சிந்தை உள்ளவன் பாக்கியவான். நம்ம நல்லா இருக்கிறவங்க, உலகமே கஷ்டப்பட்டு இருக்கு, நமக்கு நல்ல வசதி இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு, ஆனா வீட்டுல நல்லா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா சிறுமைப்பட்ட ஜனங்களை, சிறுமையான ஜனங்களை, ஏழைகளை, திக்கற்றவர்களை, விதவைகளை, இத மாதிரி மோசமான நிலையில இருக்கிறவங்களை விசாரிக்காம இருந்தா அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. ஆசீர்வாதம் எப்ப வரும்னா, சிறுமைப்பட்டவர்கள் மீது யார் ஒரு சிந்தை வைக்கிறாங்களோ அவங்களை குறித்த எண்ணம், அவர்களை குறித்த யோசனை, ஐயோ அவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியல, கஷ்டப்படுவாங்களே, சாப்பிட்டாங்களா, பசியில இருப்பாங்களே, ஏழையாச்சு, அவங்களுக்கு வீடு இல்லையோ. சில நேரத்துல நான் எப்பொழுதுமே மழையெல்லாம் வரும்போது, வெள்ளங்கள் வரும்போது நான் நினைக்கிற ஒரே காரியம் என்ன தெரியுமா, குருவூரத்தில் இருக்கிற அந்த விசுவாசிகளை நினைப்பேன், பழைய சப விசுவாசிகளை நினைப்பேன். என்னன்னா, ஆண்டவரே அவங்களுக்கு வீடு இருக்காது, பிள்ளைங்களா இருப்பாங்களே, குழந்தைங்க இருப்பாங்களே, சோறு சாப்பிட மாட்டாங்களே, சமைக்க முடியாதோ, வியாபாரம் இருக்காதோ. ஏன்னா ரோட்டோரத்துல வேலை செய்யறவங்க, ரோட்டோரத்துல படுத்திருக்கிறவங்க, அவங்களுக்காக ராத்திரி அந்த நேரத்துல மழை வரும்போதெல்லாம் ஜெபிப்பேன், இந்த புயல் காற்று வீசும்போது ஜெபிப்பேன், கொரோனா வரும்போதெல்லாம் அதுதான் ஜெபித்தோம். எத்தனையோ பேர் நமக்கு உதவி செய்தார்கள், அதன் மூலமாய் புரியோர் மக்களை போய் சந்தித்தோம். வழியிலேயே சொல்லுங்க பார்க்கலாம், சபையின் சார்பாக நம்ம அநேக 100 பேருக்கு மேலாக ஒவ்வொரு நாளும் 50-60 பேருக்கு முடிந்த வரை அந்த கொரோனா நாட்கள்ல நல்ல சாப்பாடுகளை செய்து கொடுத்து அவருடைய பசியை ஆற்ற கத்திர உதவி செய்தார். அல்லேலூயா. கரு நாட்கள் என் தாயார் ஒரு காரியத்தை சொன்னாங்க, இந்த வசனத்தின்படி என்னை கத்தர் காப்பாற்றினார். அல்லேலூயா சொல்லுங்க பாலம். இந்த வசனத்தை கடந்த வாரம் எங்க அம்மா தீபம் ஹாஸ்பிட்டல்ல கண் சிகிச்சைக்காக ஐ கிளினிக்கு போயிருக்கும் போது எவ்வளவு 1000 செலவு தெரியுமா, ஆனா என்கிட்ட ஒண்ணும் கிடையாது, என் தேவன் எனக்கு அற்புதம் செய்தா, ஏதோ சிறுமைப்பட்டவங்களுக்கு சிந்தை உள்ளவன் பாக்கியவான் சொன்னாரு, அவங்கள நான் நினைச்சதுனால ஏதோ ஒரு தர்மத்தை கத்தர் பார்த்து எனக்கு ஒத்தாசை குறித்து என் கண்ணை ஆபரேஷன் செய்ய கத்தர் உதவி செய்தார் வினோத் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்ன. உண்மையாவே அதுதாங்க, கத்தர் நல்லவர். அல்லேலூயா. கத்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். கத்தரின் நாமத்துக்கு சூத்திரம். நீங்களும் கூட
அனைவருக்கு உதவி செய்யுங்கள். இல்லாத சூழ்நிலையிலும் இருக்கிற சூழ்நிலைகளும் இல்லாதப்போ நீங்க எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கோம், ஒரு ஆளுக்கு ஆசீர்வாதமா இருங்க, இருக்கும் போது ரெண்டு பேருக்கு ஆசீர்வாதமா இருங்க. வராம சொல்லுங்க பாக்கலாம், இல்லாதப்போ ஒரு ஆளுக்கு ஆசீர்வாதமா இரு, இருக்கும் போது நல்ல வசதி இருக்கும் போது ரெண்டு பேருக்கு ஆசீர்வாதமா இரு. ஆமா சொல்லுங்க பாக்கலாம். அந்த நாட்கள் திடீர்னு என் அன்பு சகோதரனுக்காக உறவு சேர்த்து ஆண்டவர அவனுக்கு வருமானம் தாங்க. மறுநாள் காலையில வந்து சொல்றேன், 100 ரூபாய் காணிக்கை கொண்டு வந்து ஆண்டவர் எனக்கு திடீர்னு ஒருத்தர் 500 ரூபாய் கொடுத்துருப்போம், இன்னைக்கு 900 ரூபாய் காணிக்கை கிடைச்சது அப்படின்னு. எவ்வளவு அந்த சிறுமைப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கும் போது கத்து நம்மையும் ஆசீர்வதிக்கிறார். மற்றவர்களுக்காக தேடும் போது, மற்றவர்களுக்காக பிரயாசப்படும் போது, மற்றவர்களுக்காக ஓடும் போது, மற்றவர்களுக்காக கொடுக்கிற பொழுது நம்ம தீங்கு நாட்கள்ல இருந்து நம்ம விடுவிக்கிற கத்தராக இருக்கிறார். அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயா யார் எப்படி போனேன் எனக்கு என்ன, யார் வாழ்ந்தா எனக்கு என்ன, யார் செத்தா எனக்கு என்ன அப்படின்னு இருக்கக்கூடாது. கத்தருடைய பிள்ளைங்க விடுவிக்கிறவர் எப்போது நான் விடுவிப்பா, நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்போது உன்னை அவர் விடுவிப்பார். ஏன்னா கனி கொடுக்கிற மரத்தை யாருமே வெட்டி போட மாட்டாங்க. கனி கொடுக்கிற மரத்தை யாராவது வெட்டி போடுவாங்களா? நல்ல திராட்சை கனிகள் வருது, நல்ல ஆப்பிள் இருக்கு, அது யாராவது ஓனர் இதை வெட்டி போடலாம் ஒரு வேஸ்ட்னு சொல்லுவாங்களா? இல்ல, ஏன்னா அது கனி கொடுக்கிற மரம், நீளத்துக்கு கனி கொடுக்குது, நல்ல கனி கொடுக்குது, ருசியில கனி கொடுக்குது, 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கிறது, 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்குது, ஆசீர்வாதமான மரம். அந்த மரத்துக்கு இன்னும் ஒரு ஆசீர்வாதமா, இன்னும் ஒரு பாதுகாப்பு, அதுடைய தேவை என்னன்னு சொல்லிதான் அந்த மரத்தின் எஜமானம் தேடுவானே தவிர, அந்த மரத்தின் எஜமானம் ஒரு நாளும் அந்த மரத்துக்கு விரோதமா நடக்கவே மாட்டான். ஊழியத்துக்கு யாரெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறீங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் பரலோக எஜமான உங்களை விடுவிக்க, உங்கள் தேவைகளை சந்திக்க அவரே உதவி செய்ய இறங்கி வருவார். அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், நல்ல சொல்லமா சொல்லுங்களேன். அவர் விடுவிக்கிறதோ நல்ல கனி உள்ள மரங்களை பாருங்க, அது மரம் நல்லா வளர 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 கனி கொடுத்துட்டே தான் இருக்கும். ஒரு நாள் என்ன பண்ணாது, நான் நிறைய கனி கொடுத்துட்டேன் இனிமேல் கொடுக்க மாட்டேன்னு ஒரு நாள் எந்த மரமும் இருக்காது. அல்லேலூயா. ஐயா எவ்வளவு கனி என்கிட்டன்னு வாங்கிட்டு போயிட்டு இனிமேல் நான் உனக்கு தர மாட்டேன்னு ஏதாவது மரம் சொல்லுமா? சொல்லாது. அப்படி சொன்னா அந்த மரத்தை என்ன பண்ணுவாங்க, கனி கொடுக்காத மரம். வசம் சொல்லுகிறது நல்ல கனி கொடாத மரம் எதுவோ அது வேறுல என்ன பண்ணப்படும், வெட்டுண்டு அக்கினியில போடப்படுமா? கனி கொடுக்காதது, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இல்லாதது, ஊதியத்துக்கு ஆசீர்வாதமா இல்லாதது, தேவன் பார்க்கிறார் நல்ல கனி கொடுக்காத மரத்தை வெட்டுவார். அல்லேலூயா. எப்ப வெட்டுவார்? நியாய தீர்ப்பு நாள்ல வெட்டுவாருங்க. நியாய தீர்ப்பு நாள் வைத்திருக்கிறார். நீ யாருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாய் என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ ஒரு நாளுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறியா? நீ எத்தனை பேருக்கு நன்மை செய்திருக்கிறாய்? நீ எவ்வளவு பேரை தாங்கி இருக்கிற? எத்தனை பேர் மேல சிந்தை வைத்திருக்கிறாய்? அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் அப்பதான் எதிர்பார்க்கிறார். சிறுமைப்பட்டவன் சிந்தை உள்ளவன் பாக்கிவான், அவனை தீங்கு நாளில் அவனை என்ன பண்ணுவாரா, கர்த்தர் விடுவிப்பார், உங்களை கர்த்தர் விடுவிப்பார். ராமன் சிறுமை பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்தது இரண்டாவது காரியத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 72:12 வாசிக்கும் போது, சங்கீதம் 72:12, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். பாருங்க, கூப்பிடுகிற எளியவன், அப்பாவை கூப்பிடுறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்களையும் உதவியற்ற சிறுமையானவன். எனக்கு வழியே இல்லப்பா, எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, நல்ல வீட்டுக்கு வழி இல்லை, நல்ல துணிக்கு வழி இல்லை, எனக்கு திக்கச்சவனா இருக்கிறேன், என்னை யாரும் விசாரிக்க இல்லை அந்த சொல்வார். அவங்களையெல்லாம் விடுவிப்பார், அந்த பிரச்சனையிலேருந்து விடுவிப்பார். அந்த கூப்பிடுகிற எளியவன் ஆண்டவரை கூப்பிடணும், ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆண்டவரே என்னுடைய பிரச்சனையை மாற்றுங்க, என் பாடுகள்ல இருந்து விடுதலை தாங்க, என் போராட்டத்திலிருந்து விடுதலை தாங்க, என் நெருக்கத்திலிருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே. நிச்சயமாக ஆண்டவர் உனக்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க பார்த்தோம், ஒரு அல்லேலூயா. தேவன் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவன் உனக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். கூப்பிடுகிற எளியவன் யார் வாய் சொன்ன ஆண்டவரையும் கூப்பிட்டா அவர்களுக்கு உதவி செய்வார். வசனம் சொல்லுகிற கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எவனோ பிச்சு கொள்ளுகிறான், கேட்டாலும் கிடைக்கும். கேட்கணும், ஆண்டவர் கிட்ட கேட்கணும், ஏசப்பா எனக்கு தாங்க, அந்த ஒரே எனக்கு நல்ல ஒரு ஃபேண்ட் தாங்க, நல்ல ஒரு ட்ரெஸ் தாங்க, அந்த ஒரே எனக்கு அறிவு தாங்க, எனக்கு ஞானம் தாங்க, எனக்கு ஒரு நல்ல குடும்பம் தாங்க, அந்த ஒரே எனக்கு நல்ல வாழ்க்கையை தாங்க.
எனக்கு நல்ல ஒரு வாகனத்தை தாங்க. கேளுங்க, ஜெபம் பண்ணி கேளுங்க. கூப்பிடுகிற எளியவனை அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். எந்த பிரச்சனையில இருக்கிறோ அந்த பிரச்சனைகள் வந்து கூப்பிடு. எந்த போராட்டம் இருக்கோ அந்த போராட்டத்துல இருந்து கூப்பிடு. கர்த்தர் உன விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவைகள் மத்தியில தேவன் உனக்கு சம்பூர்ணராய் அதிசயங்கள் செய்கிறவராய் இருக்கிறார். ஆபிரகாம் தன் மகனை கர்த்தர் கேட்டார். இன்சாக்கு வயதான காலத்துல பிறந்தான் தெரியும் நமக்கு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இன்சாக்கு கத்து கொடுத்த உடனே ஆண்டவர் கேட்கிறார், நீ உத்தமனா நான் பார்க்கணும். நீ இன்சாக்க கொண்டு வந்து எனக்கு நான் காண்பிக்கிற தேசத்துல மலையில எனக்காக பலி கொடு. இன்சாக்க பலி கொடுக்க அந்த வயசான காலத்துல பாருங்க, அவன் துணிந்து வருகிறான். யாராவது நம்ம கொடுப்போமா? நம்ம கிட்ட இருக்கிற ஒரு 500 ரூபாய் தாள் போடுறதுக்கே மனசு வராது. 100 ரூபாய் தாள் போடவே மனசு வராது. நல்ல சாப்பாடு கடவுளுக்கு கொடுக்க மனசு வராது. கத்தருக்கு கொடுக்க மனசு வராது. இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிடுவோம், ஏமாத்திட்டே இருப்போம். ஆனா கத்த பாத்தீங்கன்னா ஆபிரகாம் வயசான காலத்துல ஒரு டெஸ்ட் வைக்கிறார். என்ன டெஸ்ட் வைக்கிறாரு? உன் பையனை எனக்கு கொடு. இன்னைக்கு அப்படிலாம் ஆண்டவர் யாரையுமே கேட்கல. உன் பையனை கொடு. இன்னைக்கு பிள்ளைகளை கேட்கிறாருன்னா ஊழியத்துக்கு கொடுன்னு கேட்கிறேன். உன் மகனை ஊழியத்துக்கு கொடு, உன் மகளை ஊழியத்துக்கு கொடுன்னு கேட்கிறேன். உயிரோட நரபலி கொடுன்னு ஆண்டவர் கேட்கலங்க. அந்த நாட்கள்ல ஆபிரகாம் கேட்டார். அவனும் பாருங்க எடுத்துக்கொண்டு போகிறான். ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்துக் கொண்டு போகிறான். கௌரவின் மேல விரதுகளை வைத்துக் கொண்டு போகிறான். கத்த சொன்ன உடனே வேலைக்காரர்களை நிறுத்தி விட்டு கழுதையை நிறுத்தி விட்டு அந்த ஈசாக்கின் தலை மேல விரதை வைத்து கொண்டு போறான் மேல மலைக்கு. அங்க போன உடனே அந்த பலிகளை செலுத்த ஆயத்தமானார் ஆபிரகாம். அந்த இடத்துல அவன் ஜெபம் பண்ணி பலி செலுத்த ஈசாக்கை கொண்டு போய் வைத்து ஈசாக்கு கேட்கிறான். போற வழியிலே கேட்கிறான், அப்பா எல்லாம் எடுத்துட்டோம், ஆட்டு கடாக்காரமே ஆடே இல்லையாப்பா, எப்படிப்பா வரவு பலி கொடுப்போம், எப்படி பலி கொடுப்போம், எனக்கு உன் கையில ஒண்ணுமே இல்லை. ஆபிரகாம் உங்களுக்கு தெரியும், என்ன பலி கொடுக்க சொன்னது ஈசாக்கா தான்டா, உன்னதான் பலி கொடுக்க சொன்னார். ஆனா ஒரு வார்த்தை அவங்கிட்ட சொல்லல. காணிக்க கொடுக்குற அந்த ஆட்டுக்கிட்ட சொல்லவே இல்லை. அழகா கூட்டு போறார் வழியில, அழகா கூட்டு போ, கத்தர் பார்த்து கொள்வா சொல்லி ஆபிரகாம். இதே ஒரு ஆடா இருந்தா ஆடுகிட்ட போய் பேச முடியுமா? பேசினாலும் புரியாது. ஈசா கிட்ட சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு இருப்பான். ஈசாக்கு உன்னதான் ஆண்டவர் கேட்டாரு. ஈசாக்கு ஒரு வேலை மன மாதிரி ஓடியே போயிருக்கலாம். ஆனா நான் ஒன்னும் சொல்லல, மேல வந்துட்டே இருக்கான், கத்தர் பார்த்து கொள்வார். மேல போன உடனே விரதெல்லாம் வைத்து ஆண்டவரே நீர் கேட்டுரு, இப்பொழுது என் மகனை நான் கொடுக்குற ஆண்டவரே சொல்லி அந்த கத்தியை எடுத்து அவன் கழுத்துல வெற்றத்துக்கு ஓடும் போது கத்தர் பேசுறாரு, கை போடாத. அல்லேலூயா. நீ எனக்கு உண்மை இல்லவன், நான் கேட்கறது கொடுக்குற. நான் உன் கூப்பிடுதல கேட்டேன், நீ என்ன நேசிக்கிறியா இல்ல உன் மகனை நேசிக்கிறியா நான் பார்த்தேன். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கல. கடந்த வாரத்துல உன் மகனுக்கு பயங்கரமான சீத பேதி, லூஸ் மோஷன். எனக்கு உடம்பு முடியல, என் மகனுக்கு முடியல, என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை. அதனால ஊழியத்தை நான் விடவே இல்லை. இருமா, நான் போய் ஒன் அவர் வீட்டு கூட்டத்தை நடத்திட்டு தான் வருவேன். நான் போயிட்டு வர சொல்லிட்டு போய் ஜெபத்தை நடத்திட்டு தான் வந்தேன். ஆனா கத்தர் பார்த்தார். அல்லேலூயா. சூழ்நிலையில தேவன் அறிந்த எனக்கு ஒருவேளை அது சோதனையா இருந்தா என்ன பண்ண முடியும்? நீ யாரை நேசிக்கிற? நீ யாரை நேசிக்கிற? அல்லேலூயா. கூப்பிடுகிற எளியவனையும் அப்புறம் திக்கற்ற உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் ரட்சிக்கிறார். அல்லேலூயா. விடுவிப்பார். நீ சிறுமையற்றவனா, ஆண்டவர் உன்னை விடுவிப்பார். திக்கற்றவளா, கர்த்தர் உன்னை விடுவிப்பார். உன் பாடுகளில் இருந்து உனக்கு முடிவை நிச்சயமாக நேசு தருவார். ஆமென். அல்லேலூயா. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மூணாவது ஒரு ஆசீர்வாதம் சொல்றாரு. ஏசாயா 31:5 வாசிக்கும் போது பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். யார் மேல எங்க ஆதரவா இருக்கிறார் தெரியுமா? ஆலயத்தின் மேல ஆண்டவர் ஆதரவா இருக்கிறார். நம்முடைய சபையில யார் வருங்களோ அவங்களை மீது கத்தர் ஆதரவா இருக்கிறார். பறந்து காக்கும் பட்சிகளை போல, பறந்து காக்கும் பட்சிகளை போல ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு ஆதரவா இருப்பேன். உன் மீது என் கண்ணை வைத்து உன் ஆளுநர் உனக்கு சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நான் நடத்த வல்லவராக இருக்கிறேன். நிலையிலா எந்த வழியில போனோம் நமக்கு தெரியல, தப்பான வழியில போனோம். ஆனா ஆண்டவர் சரியான வழியில நடத்துவார். பறந்து காக்கும் பட்சிகளை போல, சில காக்காக்கூடிய குஞ்சுகளை
சில வந்து அடிக்கணும்னு நினைச்சா, பிரச்சனைகள் வந்து அடிக்கணும்னு நினைச்சா அதை காக்கா விட்டு கொடுக்காரு. கோழி தன்னுடைய குட்டிகளை புரிந்து கொண்டிருக்கும் போது காக்கா வந்து அந்த கோழி குஞ்சுகளை பறிக்க வந்தா அந்த கோழி அதோடைய அம்மா என்ன பண்ணாது, சாப்பிட்டு சாப்பிடும் குஞ்சு அப்படியே குச்சுமா அந்த காக்கா கிட்ட அது சண்டை போடும், அடிக்கும், அடிச்சு ஊர்த்தோம். அதன் பொருளை கத்த உன்னை பாதுகாக்க பிறந்து காக்கும் பச்சையை போல உனக்கு எரிசிய மேல ஆதரவா இருக்கிறார். உன்னை பார்க்கும்படி, உன்னை காக்கும்படி, உன்னை விடுவிக்கும்படி அவர் எப்படி இருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அவர்களாக அப்படியே வாசிங்க பார்க்க தொடங்கு. அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார், அவர் கடந்து வந்து அலையிலையா சொல்லுங்க, ஒரு அலையிலையா அவர் கடந்து வந்து அதை ஒரு பறவை போராட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளை, பாடுகளில் இருக்கிற பிள்ளைகளை, கஷ்டத்தில் இருக்கிற பிள்ளைகளை, நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளை, ஆபத்தில் இருக்கிற பிள்ளைகளை அவர் கடந்து வந்து அவர் விடுவிப்பார். அல்லேலூயா. ஒரு பாம்பு கிட்ட ஒரு கோழி குஞ்சுகள் எல்லாம் வாங்கி கொண்டதாம். பாம்பு மலைப்பாம்பு, பெரிய மலைப்பாம்பு. அந்த பாம்பு என்ன பண்ணினதான், ஆஹா இன்னைக்கு சரியான ஒரு வேட்டை இருக்கு, இன்னைக்கு நிறைய குஞ்சுகள் இருக்கு, கோழி குஞ்சுகள், இந்த கோழி என்ன செய்ய முடியும், அந்த குஞ்சுகளை என்ன செய்ய முடியும் சொல்லி அந்த பாம்பு மலைப்பாம்பு என்ன பண்ணிருக்கு, நல்ல சந்தோஷமா யோசிச்சு அப்படியே ஊர்ந்து 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 அப்படியே அசஞ்சு அசஞ்சு நடக்க முடியாது, அப்படியே மறையில இந்த கல்லுகள் மேல அப்படியே நடந்து அப்படியே அசைந்து ஊர்ந்து வந்தது. பக்கத்துல நெருங்கி வரும்போது கோழி எங்கேயோ இருந்த கோழி அந்த குஞ்சுகளை பார்க்க வேகமாய் ஓடி வந்த அந்த மலை பாம்பு கூட சண்டை போட ஆரம்பிச்சு. இந்த மலை பாம்பு என்ன செய்யும் தெரியல, ஒரு பிடிச்சு அது அப்படியே உருட்டிடும், சுருட்டிடும். பாம்புலாம் என்ன பண்ணும், எதையாவது கடிச்சு அது ஒரு சுருட்டி சுருட்டி அதை சாகடிச்சு அப்படியே விழுந்திடும். ஆனா இந்த மலை பாம்பை பார்த்து இந்த கோழி பயப்படவே இல்லைங்க, பயப்படவே இல்லை. பயப்படாம அதோடைய நோக்கம் எல்லாம் என்ன தெரியுமா, என் பிள்ளைகளுக்கு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதுக்கு ஒரு துண்டு வராத வரைக்கும் நான் பாதுகாப்பேன் என்கிற தைரியம். அல்லேலூயா. ஒரு கோழிக்கு இருக்கிற தைரியம் பாருங்க, அந்த பெரிய பாம்பு, இன்னைக்கு பாம்புன்னு சொன்னா பதையே என்ன பண்ணுமா நம்புவோம் சொல்றாங்க. ஒரு பெரிய படம் இருக்கும், பெரிய மக்கள் இருக்கிறாங்க. இப்ப கூட ஒரு பாம்பு தூக்கிட்டு வந்து போட்டா என்ன பண்ணுவீங்க, சிலருக்கு கற்பம்பிச்சுனா பயம், சிலருக்கு நாயினா பயம், பூனனா பயம், சிலருக்கு பள்ளினா பயம், பாம்பு சொன்னா எவ்வளவு பயம் இருக்கும். கத்திரி சோத்துறோம். அப்ப அந்த கோழி பாருங்க, தன்னுடைய குஞ்சுகளை பார்க்க, குஞ்சுகளை பராமரிக்க அந்த பாம்பு கிட்ட சண்டை போட்டார். தன்னால் முடிந்த வரைக்கும் சண்டை போட்டது, சண்டை போட்டு அந்த பாம்பு எகி 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 என்னென்னவே பண்ணுகிறது. ஏய், நீ எனக்கு சாதாரணமான ஒரு உணவு தான், உன்னை அடிச்சுட்டு உன்னையே சாப்பிட்டு குட்டிகளே சாப்பிட போற, குஞ்சுகளே சாப்பிட போறேன் சொல்லி அதுவே சண்டை போடுது. அந்த கடை